ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஒன்றர் சிசி சேனல். நம்ம இன்னைக்கு சுவையான பாம்பே ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட பேன் வந்து சூடாயிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணோமோ மாமோ அதே கப்புக்கு 2 கப் தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை கலந்து விட்டுறணும். பாருங்கள், நம்மளோட சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நம்மளோட சர்க்கரை வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோள மாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோள மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறோம். சீக்கிரமாகவே இது நமக்கு செட் ஆயிரும். பாருங்கள், நமக்கு குக் ஆகிட்டே இருக்குது. குக் ஆகி நமக்கு இந்த பாருங்கள் ஒயிட் கலரில் இந்த மாதிரி வருது. நம்ம இதை கைவிடாமல் குக் பண்ணணும். சீக்கிரமாக நமக்கு இது செட் ஆயிரும். பாருங்கள், நமக்கு நல்லா செட்டாகி கண்ணாடி மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வந்து கேஷ்யூவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறோம். நமக்கு அல்வான்னு சொன்னாலே எல்லாம் ஒன்றோட செட் ஆகி மொத்தமாக நமக்கு சேர்ந்து சுத்தம். அந்த நெய் வந்து எல்லாமே நமக்கு வெளியில் பிரிஞ்சு வரும். அப்போ தான் நமக்கு அல்வா பதம். இப்போ நம்ம வந்து இன்னும் இது செட் ஆகலை. ஸோ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பார்க்கவே நல்ல அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது. இன்னும் நமக்கு அல்வா செட் ஆகலை. பாருங்கள், நம்மளோட சுவையான அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒன்றோட சுற்றுது. இதுதான் நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டுன்றதுக்காக பதம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்சம் கேஷ்யூ மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அல்வாவை இந்த பவுலில் மாற்றிடலாம். கொஞ்சமாக ஸ்பூனில் நெய் எடுத்து இந்த மாதிரி போட்டு இதை நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம். பாருங்கள், நம்ம அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து ஒரு 1 ஹவர் ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை பீஸ் போடலாம், அதில் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட அல்வா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நமக்கு பீஸ் போடுறதுக்கு வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.